வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து நம்ம பிள்ளைத்தமிழ் பார்க்க போறோம். இது வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கிய பாடப்பகுதி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிள்ளைத்தமிழ் இந்த சிட்டி இலக்கிய வரிசையில் ஒன்றாக போட்டித் தேர்வில் தகுதி மாணவர்களுக்கு உள்ள பாடத்திட்ட பகுதியில் இது இடம்பெறுகிறது. எனவே வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று பாடப்பகுதியை சொல்வதோடு பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா ஒரு முழுமையான தேர்வு நோக்கிய செய்திகளும் கிடைக்கும். எனவே வந்து ரெண்டு பிரிவாக இந்த வகுப்பு பாடப்பட்டிருக்கு. அல்ல, இரண்டாவது பிரிவு வந்து நேரடியாக பாடத்திட்ட பகுதி மட்டுமே போட்டிருப்பேன். இந்த இதில் வந்து முதல் பகுதியில் வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பற்றி ஒரு குறிப்பு இடம்பெறும். எனவே இரண்டு வித மாணாக்கர்களும் பயன்படும் விதமாக இந்த வகுப்பு அமைக்கப்பட்டிருக்கு. முதல் பகுதியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, பிள்ளைத்தமிழுடைய இலக்கியம் வந்து எந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ரெண்டாவது வகுப்பு பிரிவு கூறு வந்து பிள்ளைத்தமிழுடைய இலக்கணம் என்ன. மூணாவது வந்து பிள்ளைத்தமிழுடைய வகைகள் என்ன. நாலு வந்து பிள்ளைத்தமிழுடைய வேறுபாடுகள். அஞ்சு வந்து முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழ் பற்றி ஒரு அறிமுகம். இதுக்கு அடுத்து இரண்டாவது பிரிவு வந்து வகுப்பு பார்ட்டூன்னு சொல்றது வந்து பிள்ளைத்தமிழில் முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழ் பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கணும். ஒரு பாடலும் அதற்கான பொருள் விளக்கமும் இரண்டாவது பிரிவில் இடம்பெறும். இப்போ பிள்ளைத்தமிழ் இலக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக வந்து இலக்கியத்தை நம்ம வந்து சங்க இலக்கியம் தொடங்கி இப்போ உள்ள தற்கால இலக்கியம் வரைக்கும் அதனுடைய உள்ளடக்கத்தை வைத்து கொண்டு பல்வேறு வகையாக நம்ம பாகுபாடு செய்வோம். அதில் சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பி இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றி இலக்கியம், அதுக்கப்புறம் தற்கால இலக்கியம்லாம் வரும் இல்லையா. அதில் சிற்றி இலக்கியம்னு சொல்கிறது வந்து சிறிய இலக்கியங்கள் என்ற அர்த்தம். அது வந்து 96 வகைகளில் சிற்றி இலக்கியங்கள் இடம்பெறுகிறது. அதில் ஒன்று பிள்ளைத்தமிழ். இந்த கலம்பகம், உலாத்தூது போன்ற பரணி போன்ற பல்வேறு வகையான சிற்றி இலக்கியங்கள் இருக்குது. அது பெரும் தனி தலைப்பு பாடத்திட்ட பகுதிக்கு. அது யுபிஎஸ்சிக்கும் சரி, டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கும் அது பாடத்திட்டம். இதில் வந்து உங்களுக்கு சிற்றி இலக்கியத்தில் உள்ள பிள்ளைத்தமிழில் ஒன்றை மட்டும் இந்த வகையை மட்டும் விளக்கமாக சொல்ல போகிறோம். இந்த பிள்ளைத்தமிழ் வந்து மற்றொரு பெயர் வந்து பிள்ளை பாட்டு என்றும் பிள்ளைக்காவி என்றும் இது அழைக்கப்படுகிறது. இதில் வந்து யாரை பற்றி பாடுவார்கள்னா, இறைவனை பற்றி பாடலாம், இல்லைனா பாட்டுடைய தலைவர்கள் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சிறந்த தலைவர்களாக இருக்கலாம், இல்லை வந்து தெய்வங்களாக இருக்கலாம், எல்லாரையுமே யாரோ ஒருத்தரை வந்து பாட்டுக்கு உரியவர்கள் அர்த்தம். பாட்டுக்கு உரியவர்களாக அந்த தலைவர்களாக வைத்து கொண்டு அது தலைவன் அல்லது தலைவி அல்லது இறைவன் அல்லது இறைவி யார் வேணாலும் இருக்கலாம், அவர்களை மையமாக வைத்து கொண்டு அவர்களை குழந்தையாக வர்ணித்து கற்பனை செய்து பாடக்கூடிய பகுதி தான் பிள்ளைத்தமிழ். குழந்தையாக பாடுவது இந்த பிள்ளைத்தமிழ் என்னன்னு சொல்றோம். இந்த சிற்றிலக்கியினை தோற்றுவித்தவர் 12 ஆழ்வார்கள் ஒருவனா பெரியாழ்வார். 12 ஆழ்வார்கள் இருக்காங்களா, அந்த வரிசையில் பெரியாழ்வார் என்பவர் ஒருவர். அவர் தான் இந்த சிற்றி இலக்கியத்தில் உள்ள பிள்ளைத்தமிழை பற்றி முதன்முதல பாடுகின்றார். எனவே அவர் தான் இலக்கியத்தின் இந்த இலக்கியத்தினுடைய முன்னோடி என்று சொல்றோம். அவர் என்ன பாடிக்கிறார் என்றால், கண்ணனை குழந்தையாக நினைத்து தாலாட்டு பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். இந்த பிள்ளைத்தமிழ் நூலில் முதலாக வெளிவந்த பிள்ளைத்தமிழ் நூல் எதுன்னு கேட்டால், குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். இது வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தரால் 2ஆம் குலோத்துங்க சோழன் மீது பாடப்பட்ட ஒரு நூல் இது. அடுத்து இலக்கணத்தில் என்ன பிள்ளைத்தமிழ் பற்றி குறிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால், தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் இவங்க சொல்றது வந்து குழவி மருங்கினும் கிழவதாகவும் ஒரு நூற்பா இருக்கு. என்ற தொல்காப்பிய நூற்பால் வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை பருவ செயல்களை பாடுவது, குழவின குழந்தை, குழந்தையுடைய செயல்களை எல்லாம் பாடுவது இந்த பிள்ளைத்தமிழாகும் என்று அவர் சொல்லிய நூற்பாண்டை ஒரு செய்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் பிள்ளைத்தமிழை அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். புலவர்கள் தாங்கள் விரும்பக்கூடிய தெய்வத்தையோ அரசனையோ தலைவனையோ மற்றும் வள்ளலையோ குழந்தையாக பாவித்து பாடுவது. பாவித்துன்னா நினைத்து கொண்டு, இவர்கள் குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பார்கள் என்று நினைத்து கற்பனை செய்து பாடுவது. இது குழந்தையுடைய 3ஆம் மாதம் முதல் 21 மாதங்கள் வரை ஒவ்வொரு மாதத்தையும் வந்து அவங்க எப்படி பிரிச்சுக்கிடுவாங்க, 21 மாதங்கள் குழந்தை வளருதுல, அதில் ஒரு பருவத்திற்கு 2 திங்கள், 2 மாதங்கள் சேர்ந்து ஒரு பருவம் என்று பிரித்து கொள்வார்கள். இன்னும் 10 பருவங்கள் பாடப்படும். பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு என்று 2 விதமாக பாடல்கள் அமையும். இதில் முதல் 7 பருவங்கள் வந்து இருவருக்கும் பொதுவாகவும், 8, 9, 10 வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வேறு விதமாகவும், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வேறு விதமாகவும், 3 கடைசி 3 பருவங்கள் மட்டும் வேறு விதமாக அமையும். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பருவத்திற்கு 10 பாடல்கள், ஒரு பருவம்னா 2 மாதங்கள் பாடப்படும். அப்படி 100 பாடல்கள் இதில் பாடப்படும். இந்த இலக்கியத்தை ஆண்பால் பிள்ளைத்தமிழ் என்றும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்றும் 2 வகையாக நாம் பிரிக்கிறோம். இந்த இதில் வந்து முதல் 7 ஒன்றா இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த 10 முதல் 10 என்னென்னா, காப்பு, தால், செங்கீரை, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிறுபறை, சிற்றில், சிறுதே, இல்லை 10 பருவங்கள் இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த 10 பருவங்களில் இது முதல் 7 பருவங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று. அதில் சிறுபறை, சிற்றில், சிறுதேன்னா ஆண்களுக்கு மட்டுமே ஒரு ஆண்பால் பிள்ளைத்தமிழ். அது வந்து கடைசியாக இந்த 3 வில பெண்களுக்கு என்ன போடுவாங்கன்னா, நீராடல், அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அன்னைக்கு பல கழங்கு என்ற சொல்லுகின்ற பெரும் ஒரு பெயரும் அதுக்கு இருக்கு. இப்போ இந்த பருவத்தினுடைய அமைப்பை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும்.
இப்போ ஆண்பால் பிள்ளைத்தமிழை வந்து இந்த தொடராக எழுதுறது சுருக்கி கொடுத்து வேறொரு வடிவத்தில் அதிகரித்த செய்தி தான் இது. ஆண்பால் பிள்ளைத்தமிழ் கடைசி மூணு பருவத்துக்கு பெயர் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். பெண்பால் பிள்ளைத்தமிழ் கொடுக்கப்பட்டு இரண்டுக்கு பொதுவான தனியாக உள்ளது 7 தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு பருவத்தை பற்றி விளக்கத்தையும் நான் பார்த்துடலாம். இப்போ காப்பு பருவம் அப்படின்னு சொன்னால் எல்லா நூல்களையும் முதல்ல காப்பு பாடியிருப்பாங்க. காப்பு செய்யுன்னு கொடுத்துருப்பாங்க, காப்பு பாடல்னு கொடுத்துருப்பாங்க, காப்பு பருவம்னு கொடுத்துருக்கலாம். எப்படினாலும் காப்புன்னா என்னது, பாதுகாக்க வேண்டும். அந்த நூலை எழுதிய என்ற இப்போ வந்து பாடுவது கடவுள் வாழ்த்து பாடுறாங்களா, அது வந்து காப்பு தான். அந்த நூலுக்கு வந்து இறைவன் வந்து துணையாக இருந்து நூலை முழுமையாக வழிநடத்தி செய்வதற்கு காப்பாக நம்மளை இது துணையாக இருந்து காக்க வேண்டும் சொல்கிறது. அதே போல் இங்கே பாடுவது பிள்ளைத்தமிழ் குழந்தையை நினைத்து பாட போகிறோம். இந்த குழந்தையை வந்து இறைவன் காக்க வேண்டும் என்று சொல்லலாம். இறைவனையே பாடுவாங்க இல்லையா, அப்பையும் காப்பு பாடுவாங்க. இப்போ பாட்டுடைய தலைவன் அல்லது தலைவியை காத்தருளுமாறு இறைவனை வேண்டி பாடுவது இது குழந்தையுடைய 3ஆம் மாதத்திலிருந்து பாடப்படுகிறது என்பதாக சொல்லப்படும். காப்பு பருவம் பாதுகாப்புன்னு அர்த்தம். தாள பருவம்னு சொல்றோம்ல, தாள்னா நாக்கு. ஏற்கனவே நம்ம தாளாட்டில் நம்ம சொல்லியிருக்கோம், குழந்தையுடைய 5ஆம் மாதத்திற்கு உரியது இது. குழந்தையை நான் அசைத்து ஒலி எழுப்புமாறு வேண்டுதல். எங்க அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கும் சொல்லித்தரோம்ல, அப்ப நாக்கை அசைக்கும்படியாக சொல்லுவது தாள பருவம். அடுத்தது, ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி இரு கைகளையும் ஊன்றி கொண்டு கீரை அசைவது போல குழந்தை செங்கீரை ஆடுமாறு வேண்டுவது இது 7ஆம் மாதத்தில் பாடப்படும். இந்த செங்கீரைன்னா ஒரு கீரை செடி இருக்குல்ல, அது காற்றில் அசைந்து அங்கிட்டு இங்கிட்டும் அசையும். அந்த செடி கொஞ்சம் தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் காற்றில் அப்படி இப்படி அசைவதை போல இந்த தலையை அசைக்கும் இந்த குழந்தை. அப்போ அது என்ன பொசிஷனில் படுத்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலை மடித்து தவண்டு வரக்கூடிய காட்சி போல இருக்கும். ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டியிருக்கும், ரெண்டு கைகளையும் தலையில் ஊனியிருக்கும். அப்போ தலையை மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு அசைக்குது, அது கீரை அசைவது போல இருப்பதனால இதுக்கு செங்கீரை என்று பெயர். இதுதான் வந்து முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தனுடைய ஒரு பருவத்தில் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு பாடப்பது செங்கிரி பருவத்தில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளக்கத்தையும் பார்த்தே முடிச்சிடலாம். நம்ம சப்பானி பருவம் என்பது அடுத்தது. இது 9ஆம் மாதத்துக்குரியது. குழந்தையை தன் இரு கைகளை, கையை தட்டுமா அப்படின்னு சொல்றோம்ல, இரு கைகளை தட்டுமாறு பாடுவது இந்த அடுத்த முத்த பருவம் 5. இது பருவம் 11ஆம் மாதத்துக்குரியது. தாயும் பிறரும் குழந்தை முத்தம் கொடுக்குமாறு வேண்டுவது. அடுத்தது வருகை பருவம் 6. அது வந்து 13ஆம் மாதத்தில் தள நடையிட்டு வருக என்று கூப்பிடுறது. நடந்து ஓடி வாழ்ந்து தாக்க ஒவ்வொரு அடியாக 8 எடுத்து வைக்குதுன்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு அடியாக 8 வைப்பது. 8ஆம் மாதத்தில் குழந்தையை 8 அடி வைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த செல்ல குழந்தைகள் 13ஆம் மாதத்தில் வரும். இனி வாவான்னு கூப்பிடுறது தான் வருகை பருவம். அடுத்தது அம்புலி பருவம். அம்புலி என்ன, நிலா. நிலாவை காட்டி சோறு ஊட்டுகின்ற காட்சி தான் இது. அப்போ நிலவே பாட்டோட தலைவனாய் குழந்தையோடு விளையாட வரும்படியாக, இந்த தலைவனாய குழந்தையே இருக்கிறது, இந்த குழந்தை நீ வந்து சேர்ந்து வந்து விளையாடவா அப்படின்னு சொல்லி நிலாவை கூப்பிடுகின்ற பருவம். இது 15ஆம் மாதத்துக்குரியது. இதை வந்து 4 விதமாக பாடுவார்கள். சாம பேத தான தண்டம் என்பதாக பாடுவார்கள். இந்த முறையில் பாடுவது வந்து மிக கடினமான பருவம் என்று இந்த பருவத்தை நம்ம சொல்கிறோம். 2க்கு இடையில் உள்ள ஒற்றுமையும் வேற்று, நிலாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் சொல்லி பாடுவது. பேதம்னு வேறுபாடு சொல்கிறது. தானம் என்பது உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எதை கொடுப்பதை போல சொல்லி சாப்பிடும்படியாக சொல்வது. தண்டம் என்றால் அடித்து விடுவேன், தண்டனை கொடுப்பது போல சொல்வது. இவையெல்லாம் வந்து ஒரு விதமான பாடுகின்ற முறைகள்ல ஒன்று. அடுத்து சிற்றில் பருவம் என்பது 17ஆம் மாதத்துக்குரியது. பெண் குழந்தைகள் என்ன செய்வாங்க, மண்ணில் வந்து சின்ன வீடு கட்டி விளையாடுவாங்க. அந்த விளையாடும் போது அதை வந்து காலில் எட்டி ஒத்துட்டு ஆண் குழந்தைகள் ஓடிடுவாங்க. அப்போ வந்து சிற்றில் விளையாடுவதிலே வந்து சிதைக்கின்ற ஆண் குழந்தைகளுடைய பகுதியை பற்றி பாடுவதுதான் இந்த சிற்றில் பருவம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சிறு பறை என்பது சிறு பறைகளை முளைக்கி சின்ன சின்ன கொட்டு போல போட்டு விளையாடுவதில் அதை அடிச்சு அடித்து விளையாடுவது 10ஆம் மாதத்துக்குரிய சிறு பறை. தேரை உருட்டி கொண்டே நடந்து வேகமாக செல்வது 21ஆம் மாதத்துக்குரியது என்பதாக ஆண்பால் பிள்ளைத்தமிழ் அமைகிறது. இதில் வந்து கடைசி 3 மட்டும் மாறும்னு சொல்லலாம். அது வந்து நீராடல்னா குழந்தை நீரில் குளிப்பாட்டு குளிக்கும்போது வேண்டுதல். குழந்தையை வந்து வா குளிக்கலாம் என்று கூப்பிடுவது அழைப்பது போல இருப்பது. கலங்குன்னா ஒரு விதமான காய், அது கலங்கு வந்து ஒரு காய், சின்ன ஒரு காஞ்ச ஒரு காயை வந்து தூக்கி போட்டு மேலே போட்டு விளையாடுவார்கள், அது கலங்கு விளையாடும்படியாக வான் என்று அழைப்பது. ஊசல்னா ஊசலில் ஆடும்படியாக குழந்தையை வேண்டி கொண்டு பாடுவது வந்து ஊசல் பருவம். இவ்வாறாக பிள்ளைத்தமிழ் பருவ அமைப்புகள் எவ்வாறாக அமைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இது போக நீங்கள் பிள்ளைத்தமிழில் உள்ள ஒரு பாடல் பகுதி நம்ம அடுத்த பிரிவில் நம்ம பார்க்கலாம். இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எப்படி எழுதணும்னா, பிள்ளைத்தமிழ் கேட்டாவே உங்களுக்கு வந்து பிள்ளைத்தமிழ் இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா பகுதியும் முதல் பாதி எழுதிட்டு அடுத்த பகுதியில் ஒரு பிள்ளைத்தமிழ் சான்றோடு நம்ம எழுதி முடிக்கணும். அப்படிங்க 10 பருவத்துக்கும் பாடல் வரி எழுதுனா சிறப்பு. அப்படி இல்லைன்னா கொடுக்கப்படுகின்ற ஒரே இப்போ ஒரு பாட்டு மட்டும் நம்ம அடுத்த பயில வருது, அதை மட்டுமாவது முழுமையாக படித்து பொருளை எழுதி எவ்வாறு அந்த பருவத்தில் அமைந்திருக்கு ஒரு சான்றோடு கூட எழுதி முடிக்கலாம். அது போக நீங்கள் என்ன சேர்த்துக்கணும்னா, பிள்ளைத்தமிழில் பிற பிள்ளைத்தமிழ் நூல்களெல்லாம் இருக்கும். மீனாட்சி பிள்ளைத்தமிழ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அந்த ஒரு பட்டியலையும் நீங்கள் சேர்த்து எழுதிட்டு இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை நம்ம கொடுத்துருக்க எல்லா பதிவுகளையும் சுருக்கமாக படித்து எழுதிடணும்.
அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.